மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சல்மான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அவேர்னஸ் 23. இதுக்கு முன்னாடி 23 பேட்ச் பேசியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து இது 11 அவசியம் கிடையாது. 23 பேட்ச் பேசியிருக்காங்க, எவ்வளோலாம் ஏமாந்துருக்காங்க, எப்படிலாம் ஏமாற்றப்படுறாங்க. ஸோ நம்ம வாழ்கிற காலகட்டம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு தேடல் இருக்கு, பணத்தோட தேடல், நம்ம ஏதாவது சாதிக்கணுன்ற ஒரு தேடல். ஸோ அது எப்பேற்பட்ட தேடல்னா மக்கள் வந்து ஈஸியாக நம்மளை ஏமாற்றக்கூடிய தேடலாக இருக்கும். நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நம்ம யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா, நம்ம எப்படி ஒரு மைண்ட் செட் நம்ம வாழ்ந்துட்டோம்னா நமக்கு யாராவது கை கொடுத்து தூக்கிட மாட்டாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டுமே தான் இருக்கவே தவிர நம்மளோட படி நம்மளே அமைச்சு நம்ம மேலே வரணுன்ற ஒரு மைண்ட் செட் யாருக்குமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னா நம்ம ஒருத்தர் நம்பி வாழ்ந்தோம்னாலே கடைசி வரைக்கும் நம்ம வந்து வாழ முடியாது. நம்மளை ஏமாத்திரம் மட்டும்தான் இருப்பாங்க. நம்மளோட உழைப்பை உறிஞ்சிட்டு, நம்மளோட பணத்தை உறிஞ்சிட்டு, நம்மளோட அறிவையும் உறிஞ்சிடுவாங்க, நம்மளோட எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு நம்மளை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க முன்னேறி போயிடுவாங்க. அப்புறம் நம்ம பின்னாடி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் புலம்புற நிலைமைக்கு வந்துடும். பாரு, உடனே நான் தான் தூக்கி விட்டேன், நான் தான் வளர்த்தி விட்டேன், இப்போ நம்மளே மதிக்காமல் போயிட்டேன். ஸோ இதை வந்து எத்தனை காலத்துக்கு நம்ம இந்த அறியாமையிலே நம்ம வாழ போகிறோன்ற ஒரு ஃபஸ்ட்டு அந்த புரிதல் நமக்கு வேணும். ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட் வந்து பிஸ்னஸாக மாறணும். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு படியிலையும் நம்ம பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கணும், நம்ம எப்படி சிந்திக்கணும், எல்லாமே நம்ம தூங்குறதாகட்டும், நம்மளோட லைஃப் சைக்கிள் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். சும்மா வந்து ஒருத்தர் வந்து சொல்கிற நீங்கள் வந்து என்கிட்ட பணம் கட்டுங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறானா, ஸோ அவன் எப்படி அந்த பணத்தை கொடுப்பான்னு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை வருது. ஃபஸ்ட்டு அதை நம்ம யோசிக்கணும். நம்ம சும்மா ஒருத்தர் பணம் தூக்கி கொடுத்துட முடியுமா, அவனுக்கு அதுலேருந்து என்ன ஒரு யூஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் ஜஸ்ட் இந்த கிளாஸ் ஏறுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம யோசிக்க வேணாமா, ஒருத்தர் ஒரு உழைப்பும் இல்லாமல் எப்படி காசு சம்பாதிக்க முடியும், இது என்ன காசு என்ன கடவுள் கொடுக்குறதா. இந்த காலத்தில் ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைசாவும் நம்ம வேர்வையை ஒரு ஒட்டியிருக்கணும். ஸோ ஒருத்தர் உழைக்காமல் ஒரு காசு வருதுன்னா அது வராது, எப்படி வரும்னு ஒருத்தங்க யோசிக்கிறாங்க, எனக்கு புரியல. ஓ, ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கால் நீட்டி உட்காந்துருவோம், என்னோட ஒரு சொட்டு ஒர்க்கும் போட மாட்டேன், எனக்கு எல்லாம் அதுவாக வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஒருத்தர் பிஸ்னஸில் போகிறான்னா அவன் கடைசி வரைக்கும் அவன் பிஸ்னஸில் வந்து வெறிச்சோடி தான் கிடக்கும். அவனால் ஒரு ரூபா சம்பாதிக்க முடியாது, கடைசி வரைக்கும் பிஸ்னஸ் பற்றி என்னன்னு தெரியாமே போயிடும். ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துட்டு கால் மேலே கால் போ. ஸோ நமக்கு சொல்லி கொடுத்தவளுக்கு எல்லாம் நீ ஒரு பிஸ்னஸ் மேனா, நீ வந்து எல்லாத்தையும் வேலையை ஒரு இடத்துல உட்காந்துருப்ப, ஸோ நீ வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கலாம், ஸோ உனக்கு வந்து உனக்கு கீழே 10 பேர் வேலை பார்ப்பாங்க, அவங்கள நீ வேலை ஏவனா போதணும். ஸோ அது வேலை ஏவுறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு கலை, அது உங்களுக்கு தெரியணும். தெரியாமல் இருந்தீங்கன்னா வேலைக்காரன் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவான். சிம்பிள், அவன் வந்து பிஸ்னஸை கற்றுக்கிட்டு வெளியில் போய் உங்களுக்கு ஆப்போசிட்டில் கடை வச்சுட்டு போயிடுவான், உங்கள் கிளைண்ட்டில் அங்கே போயிடுவாங்க. ஸோ நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் ஓனர் அப்படின்றவன் அவனுக்கு வந்து அடிமட்ட வரைக்கும் வேலை பார்க்கறதுக்கு முதல்ல அவனுக்கு வந்து அறிவு இருக்கும். ஃபஸ்ட்டு யார் என்ன சொன்னாலும் ஓகே, இது பிளைண்டாக நம்புற ஒருத்தனாக இருந்தால் அவன் பிஸ்னஸ்க்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவன் பிஸ்னஸ் மேன் இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறான்னா அதை பகுத்தறியும் போது புரிஞ்சுக்கணும், சொல்கிறது என்ன கரெக்டு என்ன தப்புன்னு. இப்போ ஒருத்தர் வந்து பிளைண்டாக இது பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் பிளைண்டாக அதை போய் பண்ணுறது நமக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ நமக்கு அதுலேருந்து என்ன வரப்போகுது. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரேட் ஃபேர் அங்கே வந்து ஒரு ஸ்டாலே போட்டிருந்தாங்க, சீரீஸ் டேட்டா பேஸ் விற்கிறாங்க. ஸோ அப்போ டேட்டா பேஸ் நான் விற்கிறேன், அந்த ஸ்டால் அவ்வளோ கூட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்ல 200 பேர்த்தோட டேட்டா பேஸ் இருக்கு, 200 கிளைண்ட்டோட டேட்டா பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு புரியாத கொஸ்டின் என்னன்னா, இப்போ அந்த இடத்துல 20 பேர் அந்த சீடி வாங்குறாங்கன்னா 20 பேர் அவனை அப்ரோச் பண்ணுவான், 20 பேர் உங்கள் காம்படிட்டரோ சேர்ந்து தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ அந்த 20 பேர் காம்படிட்டர் கூட நீங்கள் எப்படி போட்டி போட போறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது சுத்தமாக புரியாத விஷயம். 20 பேர் ஒரே சிட்டிலேருந்து வந்திருப்பீங்க, ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸ் போயிருப்பீங்க, ஒரே மாதிரி மெயில்ஸில் ஆல்மோஸ்ட் நம்ம பேசுகிற பேச்சு தான் போக போகுது மெயிலாக. ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாருமே ஒன்றாவே போகும்போது எப்படி உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த கிளைண்ட்டை உங்களே தான் சூஸ் பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருது? அகைன், அது எனக்கு புரியாத ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து நம்ம யோசிக்கணும், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிறோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னா முதல்ல அறிவை வந்து பெருக்கிக்கணும். நம்ம வந்து நம்மளை சுற்றி நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்டு தோற்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேசணுன்னாலே தெரியும் எதுனால தோற்றாங்கன்னு. அவங்க தோற்றதுக்கு எல்லாம் ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும், அவங்கள ஏமாத்திட்டு போகிறது, அது அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. சிம்பிள், நம்ம ஒருத்தர் நம்பி வாழ்ந்தோம்னாலே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் நம்ம அதே ஸ்டெப்பில் இருப்போம். நம்மளை நம்பி நம்மளை யார் நம்பினோமோ அவங்க மேம்மேல போயிட்டே இருப்பாங்க. ஸோ சிம்பிள், நம்ம அங்கேயே முடிஞ்சிடுவோம். நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனா நம்மை நம்பி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஒரு கிளாஸுக்கு போகிறோம், அவரு அகெயின் எந்த கிளாஸாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு கிளாஸ் சொல்லி தான் கொடுப்பாங்க.
அதை நம்ம புரிஞ்சு நம்ம அதை ஸ்டெப் எடுக்கணும். அவங்க வந்து ஒருத்தர் வந்து நான் சொல்லித்தரேன், நான் உனக்கு இருக்கேன், நீங்க என்னை நம்பி வாங்க, நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட நிற்க ஒரு சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு ஆதாயம் அதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. ஆதாயம் இல்லாம இந்த உலகத்துல யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தனுக்கு அதுல ஒரு ஆதாயம் இல்லைன்னா அவன் அந்த ஸ்டெப்பை பண்ணவே மாட்டான். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அதுதான். அப்படி இருக்கும் போத ஒருத்தன் வந்து நான் வேண்ட இவ்வளவு ரூபா கட்டுங்க, நான் உனக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துறேன், உனக்கு பையர் பிடிச்சி கொடுக்குறேன், கிளைண்ட் பிடிச்சி கொடுக்குறேன், நீ ட்ரேட் பண்ணு, எனக்கு புரியல, அவங்களே எல்லாமே பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ இதுக்கு முன்னாடி பேசுனதுதான், அவங்களே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்றப்ப என்ன வருதுன்னா, அவங்க வந்து உங்களோட பணத்தை அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ அவங்க சிம்பிளா சொல்லிடுவாங்க, உங்க ப்ராடக்ட் வந்து சரியில்லை, அதனால கிளைண்ட்டுக்கு பிடிக்கல, என்ன பண்ண முடியும், நம்ம கடைசியில் என்ன பண்ண முடியும், ஸோ நம்ம மேலதான் பழியா இருக்கு, நம்ம தான் கரெக்டா பண்ணலையாட்டிருக்கு அப்படின்னு வரும். தப்பு பண்ணா அதை ஒத்துக்கணும். நம்ம இப்ப என்ன ஒரு பண்றோம்னா, நம்ம ஒரு தப்பு பண்றோம், ஓகே, ஆனா மறுபடியும் அதே தப்பே பண்ணும். ஏன் அதுக்கு ரீசன்னா, நம்ம பண்ற தப்ப நம்ம உணர்றது கிடையாது, நம்ம பண்ணிட்டோம் இந்த தப்புக்கு நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது கிடையாது. ஒன்னொருத்தன் தான் நம்மளை ஏமாத்திட்டான், ஏமாத்துறான்னு தெரியுதுல, அப்படியே அந்த தப்பை மறுபடியும் பண்றீங்க. ஒருத்தன் ஏமாத்துறான்னா மறுபடியும் மறுபடியும் அதே இடத்தப்போ ஏன் ஏமாறும்? ஒவ்வொரு ரூபாயும் நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், அந்த காசை ஜஸ்ட் அப்படின்ற தூக்கி கொடுக்கறதுக்கு மாதிரி யோசிக்க வேணாம். ஒருத்தவங்களை பே பண்றோம்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு, அவங்க இதுக்கு மாதிரி கிளாஸ் எடுத்திருக்காங்களா, இதுக்கு மாதிரி என்ன பண்ணிருக்காங்க. ஒன் டே செஷன்ல இப்போ ஒருத்தர் 500 ₹500 அப்படின்றத குறிப்பிட்ட பார்த்துருக்கேன் நான். ஒன் டே செஷன் 500 ₹ கொடுங்க, ஒன் டே ஃபுல்லா உட்காருங்க, எக்ஸ்போர்ட் ராயர்லாம் 500 ₹ அப்படின்றது சின்ன அமௌண்ட் யோசிக்கலாம். இந்த காலத்துல 500 ₹ எவ்வளவு சின்ன அமௌண்ட்டா போயிடுச்சு. பட் ஆனா 500 ₹ அப்படின்றது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். இது வரைக்கும் நம்ம வந்து 500 ₹ வந்து சர்ப்ளஸா நம்ம செலவு பண்றது, குடும்பத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம சர்ப்ளஸ் செலவு பண்றதுக்கு எவ்வளவு யோசனை, 500 ₹ எடுத்து வச்சிருக்கோம். அந்த 500 ₹ தூக்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணிருக்கான்னு யாராவது ஒருத்தர் நம்ம செக் பண்ணிருப்போமா? கிடையாது. நம்ம அவரை பத்தி ஒரு கிளாஸ் எப்படி நம்ம யாராவது காப்பாத்திட மாட்டாங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு தெய்வம் வந்து நம்ம காப்பாத்திடாதா, நம்மளை யாராவது தூக்கி விட்டுற மாட்டாங்களா? இது மட்டும்தான் நம்ம மைண்ட் செட்ல இருக்குது தவிர, நம்மளா போய் ஒரு இடத்த கரெக்ட் நம்ம காப்பாத்துற கால் இருப்பாங்க, ஓகே, நம்ம ஆனா கரெக்டான ஆளான்னு கன்ஃபார்ம் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தன் சிரிச்சு பேசுறானா, சிரிச்சு போயிருங்க, அவனுக்கு காஸ்டிக் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான், ஒரு நல்லா சிரிக்கிறானா, காமெடி பண்றான், சிரிக்கிறான், ஓகே, பட் அவனுக்கு காசு தூக்கி கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ரூபா நம்ம சம்பாதிக்கிற அவ்வளவு கஷ்டம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் இமெயில் கிளாஸ் நம்ம வந்து இந்த ஒரு அவேர்னஸ்க்கு வரேன். இமெயில் கிளாஸ் அப்படின்றதுக்கு வந்து நான் வந்து ஐடி, நான் வந்து படிச்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 10 வருஷமா இன்ஜினியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்திருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் ஃபுல்லாமே சாஃப்ட்வேர் தான். சார் வந்து இன்னைக்கு இமெயில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னப்ப, சரி இமெயில் தான் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உட்காந்துறான். உட்காந்துட்டு அவர் வந்து இமெயில ஒவ்வொரு செக்ஷனாக கூறுபோட்டுமா, என் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நான் சொன்னது வந்து ஸ்பேம் மெயில். அவர் என்கிட்ட ஒரு கோயில் தான் கேட்டார், ஏன் ஸ்பேம் ஆகுது அப்படின்னு கேட்டார். எனக்கு பதில் தெரியல, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் ஏன் ஸ்பேம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சார் ஸ்பேம் ஆகுது அப்படின்ட்டு, ஏன் ஸ்பேம் ஆகுது, அதுக்கு எதுனால ஸ்பேம் ஆகுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சு நான் என் டைரியில நோட் பண்ணுவேன். டைரியில நோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இமெயில் செஷன் ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல இருக்கு, 4 மாசம் கண்டென்ட் எழுதியிருக்கேன். ஸோ இமெயிலில் வந்து அவர் அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நான் 10 வருஷம் அதாவது இமெயில் வந்து கம்யூனிகேஷன் டூல் நான் பார்த்துட்டு இருந்தது போக, அவர் இமெயிலை வேற எப்படி யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வந்து இதுதான் நமக்கு தெரியும் அப்படின்றதுக்கு இல்லாமல் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு. ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாள்லயே ஒரு வாரத்துலயே வந்து சொல்லி கொடுத்துருமே. ஒரு பிஸ்னஸ் அப்போ எக்ஸ்போர்ட்ன்றது வந்து ஜஸ்ட் என்ன, வாங்குறோம், ஒருத்தர் கைமாற்றிடுறோம், நமக்குள்ளார வந்து இந்த அமௌண்ட் வந்து இது நம்ம ப்ராஃபிட் சொல்லும் போது வந்து 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடலாம், இதுதான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு. பட் ஆனால் இது ஒரு ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யார் சொல்லி கொடுக்குறாங்க? இப்போ ஒன் டேல ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா என்ன சொல்ல முடியும்னு வச்சுக்கிறீங்க? அவன் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போகிறான், எக்ஸ்போர்ட்னா என்ன, நம்ம ஒருத்தருந்து வாங்கி இன்னொருத்தரை விற்கிறோம். அவன் சொல்றது பல பேர் இம்போர்ட்டே எக்ஸ்போர்ட்னு சொல்லி தெரியுவானுங்க, அது வேறு விஷயம். அவர் எக்ஸ்போர்ட்டுக்கு இம்போர்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் பேசிட்டு தெரியவானுங்க. பட் இது நமக்கு தேவையே இல்லையே, எக்ஸ்போர்ட்ன்னு என்னன்னு தெரியாம நம்ம போய் ஒன் டே செஷனுக்கு உட்கார போறோம். ஸோ எனக்கு வந்து என்ன அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்குறது சொல்லுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும், எனக்கு புரியல. இதுல ஏ இதெல்லாம் யாருமே கூகுள் பண்ணாலே வந்துடும், பேசிக்கா யூடியூப்ல அவ்வளவு ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு, இதுக்கு எதுக்கு 500 ரூபா கொடுக்கணும் உள்ள போய் உட்காரணும். இதையே அவங்க செவ பேசிடுவாங்க, சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் காசை கட்டுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுத்துறேன், நான் எல்லாமே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றேன். அவனை மட்டும் நம்பிடாதீங்க.
கமல் அந்த படத்துல ஒரு டைலாக் தான், கடவுள் இருக்கு கடவுள் நான் தான் கடவுள்னு சொல்றேன் தெரியுமா, அவனை மட்டும் நம்பாதீங்கிற மாதிரி நான் இருக்கே நீங்க கடைசி வரைக்கும் அவன் கூட இருப்பேன்னு சொல்றேன் தெரியுமா, அவனை எவனையுமே நம்பிடாதீங்க, எல்லாருமே உங்களை கடைசி வரைக்கும் உறிஞ்சற வரைக்கும் உறிஞ்சிட்டு தூக்கி போட்டு முறிஞ்சு அவ்வளவுதான். இவன் இவன் இதுக்கு மேல ஒருத்தன் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு எவனுக்கு தோணும் சிச்சுவேஷன் வரும்போது நீங்க கால் பண்ணி பாருங்க, அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க வரைக்கும் நீங்க சக்கரை கட்டியா பேசுவாங்க, நீங்க எனக்கு திருப்பி ஒரு வார்த்தை கேட்கறீங்களோ அன்னைக்கு முடிஞ்சவங்க கான்டாக்ட் கட் ஆயிரும், அவ்வளவுதான். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா வந்து உங்களுக்கு வர கால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபீமேல் எம்ப்ளாய் ஃபீமேல் போட்டிருப்பாங்க, நம்ம எனக்கு வந்து அவங்க ஆப்போஸ் பண்ணி பேச முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன். பட் ஆனால் நம்ம கேள்வி கேட்கணும் அவங்கள்ட்டையுமே, ஏன் கேட்க முடியாது, நம்ம என்ன கோயிலில் படித்தது இல்லையா, நம்ம என்ன ஒரு நமக்கு வர ஸ்டாஃப் எல்லாமே ஃபீமேல் ஸ்டாஃப்ல இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசும் போது நம்ம ஏன் பயப்படாமல் பேசுனதில்லை. ஸோ முதல்ல கூச்சம் நமக்கு வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம்னா ஒருத்தனை எதிர்த்து கேள்வி கேட்குற கூச்சம். நான் வந்து ஓப்பனாக வச்சு நான் ஒரு இன்ட்ரோவர்ட், இது வரைக்கும் நான் இவ்வளோ பேசுனதே கிடையாது. நான் இந்த கிளாஸில் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் என்னை வந்து ஃபஸ்ட்டு என் மைண்டில் வச்சு நீ ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பிஸ்னஸ் மேனா வாய் பேசணும், வாய் பேசாமல் அமைதியாக இருந்தேன்னா எல்லாரும் ஏர் அடிச்சுட்டு போயிடுவாங்க. என்னை பற்றி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இவன் இவ்வளோ பேசியிருக்கிறான்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து இவ்வளோ பேசுகிற ஆளே கிடையாது, ஒரு மீட்டிங் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், மீட்டிங் போய் உட்காந்தாலும் பார்ட்னர்ஸ் பேசுவாங்க, என் பாயிண்ட் வந்தால் மட்டும்தான் நான் பேசுவேனே தவிர நான் ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ண மாட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு புரியுது கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணணும் எனக்கு தோணு, ஏன் என்கிட்ட யாருமே பேசுறது இல்லை நம்மளும் அந்த இடத்துல இருக்கும். பட் ஆனால் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணால் தான் நமக்கு வந்து பிஸ்னஸில் வந்து நம்ம மேலே ஒரு மரியாதை வரும், நம்மள்ட்ட அப்போ தான் அவங்க பேசுவாங்கன்றது எனக்கு அப்புறம் அப்புறம் புரியுது. நம்ம ஏன் வந்து ஒரு கான்வர்சேஷன்ன்றது இவ்வளோ முக்கியன்றது. அப்படி இருக்கும் போது இமெயில் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்குது, நீ என்னப்பா பண்ணுற உன்ட்டு என்ன இருக்குன்னு போடுற, இப்போ அனுப்பிச்சி விட்ற, அவன் அதை பார்க்குறான், அதை அவனுக்கு ரிப்ளை பண்ணுறான், இவ்வளோ கிலோ வேணும்னு சொல்கிறான், அதுக்கு நீ ரேட்டை போடுற, அவன் கன்ஃபர்மேஷன் பண்ணுற, முடிஞ்சு எக்ஸ்போர்ட் முடிஞ்சு அப்படின்னு போனால் ஒருத்தர் ஒரு நாளில் இமெயில் கேஷ் எடுத்தானே இவ்வளோ எடுக்க முடியும். நம்ம சொல்லலாம் ஒரு நாள் ஒருத்தர் செஷன் எடுக்கிறான்னா உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் கவர் பண்ணுறேன்னு சொல்கிறோம், இமெயில் இவ்வளோ சொல்ல முடியும், இதுக்கு மேலே எவ்வளோ குட்டிக்கிறோம் சொல்ல முடியாது. இமெயில்னா இதுதான் நீங்கள் பேசுறீங்க, இமெயில் எதுக்கு, நீங்கள் ஜிமெயில் போகிறீங்க, நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இமெயில், அவ்வளோதான் அவ்வளோதான் அவன் சொல்லுவான், அவ்வளோதான் சொல்லவும் முடியும். அப்படி இருக்கும்போது அதை வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் மேனா அடுத்துக்கு அடுத்துக்கு போக முடியும். ஸோ இப்போ நமக்கு இப்போ வந்து வீடு கட்டணுன்றது எல்லாத்தோட கனவாக இருந்தாலும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுன்றது வந்து எல்லாத்தோட கனவாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ்ன்றது ஒவ்வொருத்தரோட ஐடென்டி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறை கொடுத்து போகிறது நம்ம பிஸ்னஸாக இருக்குன்ற மைண்ட் செட் இப்போ எல்லாரும் மனசுல வந்திருக்கும் போது நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு சிங்கிள் பர்சன் ஏமாத்திட்டு இருந்தான், இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன்ஸை பிஸ்னஸை ஏமாத்துறது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாத்துறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க, ஏமாளிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க இந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ நம்ம ஏமாளியாக இருக்கிறோமா நம்ம இல்லை முடிச்சுக்கிறோமான்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம ஒன்றும் முழிச்சிக்காம ஐயோ எனக்கு உலகமே இருட்டாக இருக்குது உலகமே இருட்டாக இருக்குன்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் ஏமாத்தே நல்லா தான் இருப்பான், நம்மளை அதை பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கான்னு புலம்பிட்டு மட்டும் தான் இருக்கமே தவிர நம்ம எனக்கும் வாழ்ந்துட முடியாது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்தது சதீஷ் சார்க்கு மிகவும் நன்றி, தேங்க்யூ சார்.